செவந்தி மூவிஸ் தயாரிப்பில் கே எல் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் விதார்த் நடிக்கும் ஆற்றல் ஜனவரி 17 ட்ரெய்லர் வெளியீடு. பின்னால் வலையை திருப்பான் முந்தன் தலையை எடுப்பான் கண்ணை கட்டி போகும் மாவானே கபாரத்தான். கபடதாரி ஜனவரி 28 முதல். Tripper, the power of fashion presents Christmas, New Year and Pongal sale. Buy one get one, buy one get two. Offers on men's and kids collection. Shop now at exclusive outlets Chennai and Coimbatore. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purpleknot.com. Cinema Cinema. மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுட்டு ஒரு வழியாக மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து சினிமா உலகத்துக்கே ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எஸ்ஆர் பிரபு ஒரு அருமையாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். இந்த மாஸ்டர் படத்துடைய வெற்றி இருக்கே அது மாஸ்டர் படத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது, தமிழ் சினிமா உலகத்துக்கு வெற்றி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கொரோனா பாதிப்புக்கு பின்னால் தமிழ் ரசிகர்கள் சினிமாவை ஆதரிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்குது சினிமா உலகில். இந்த படத்துடைய வெற்றி தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரசிகருடைய ஆதரவு இருக்கா இல்லையான்றதை நிரூபிக்கிற வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்துடைய வெற்றி அவங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் நடித்த படம்னாவோ ஒரு நல்ல பெரிய படம்னாவோ நிச்சயமாக ரசிகர்கள் ஆதரவுக்கு உண்டு அப்படின்றத நிரூபிச்சிருக்கு. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். நான் கூட சார் நியூ இயர் அன்றைக்கி கோவிலில் பார்த்தேன் சார், செம்மையாக கூட்டம் இருந்தது. அப்போ என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் கோவிலுக்கு கூட்டம் வந்துருச்சு, இதே மாதிரி பொங்கல் அன்றைக்கி நமக்கு தேட்டருக்கு வருமா, ஏன்னா மக்களுக்கு பயம் போயிடுச்சு, இன்னும் தேட்டருக்கு வருவானான்னு அப்படியே டவுட்டில் இருந்தேன் சார். இப்போ நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு எல்லா தேட்டரும். ஒரு இன்ஃபேக்ட் ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல, நமக்கு வேணும்னாலும் கிடைக்கல. சரி திருப்பி ஒருவேளை 1 or 2 days இந்த ஃபேன்ஸ் மட்டும் அப்படி தேட்டருக்கு வராங்களோன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாளைக்கு பல்காக இருக்குது. நான் 2-3 மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி புக் ஆனாலும் இந்த ஃபேமிலிஸ் வராங்கன்னு அர்த்தம் சார். ஃபேமிலிஸ் படத்துக்கு வராங்கன்றதோட தேட்டருக்கு வராங்கன்றது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஃபேமிலிஸ் வந்து ஏங்குறாங்க, பீச்சு திறந்தோன்னே எப்படி போய் விழுந்தாங்களோ கோயில் போய் விழுந்தாங்களோ அதே மாதிரி வராங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய திருப்பு முனை தான். ஒன்று இல்லை, நான் கூட நினச்சேன் இந்த ஷோ கால்டு ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து அதிகமாக வரமாட்டாங்கன்னு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ பல வலைதளங்களில் பார்க்கும்போது அந்த கிளாஸ் ஆடியன்ஸும் அந்த படத்துக்கு வந்திருக்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வெற்றி தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா எதையுமே விட்டுக்கூடாதுங்கிற மாதிரி இது ஒரு பொங்கல் வந்து வித்தியாசமான பொங்கல் ஆகிடுச்சு சார். ஒன்று வந்து சிட்டிலெலாம் கரெக்டாக அந்த 50% ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, கொஞ்சம் அவுட்டர்லலாம் 100% பார்க்குறாங்களா 80% பார்க்குறாங்க. ஸோ டெஸ்ட் எப்படி ஓடுதுன்னா 50% இருந்து கொரோனா வரலையா 80 இருந்து வரலையா கொரோனாவை ஜெயிச்சிட்டோமா இல்லையாங்கிற டெஸ்ட் ஓடுது. இன்னொரு டெஸ்ட் என்ன ஓடுதுன்னா இந்த பொங்கல் வித்தியாசன்றதுக்கு தியேட்டரில் ஒரு படம் வருது, ஓடிடியில் நாளைக்கு ஒரு பெரிய படம் வருது, ஸோ ஜெயம் ரவி படம் வருது. ஸோ ரெண்டுமா சேர்ந்து எது எதுன்னு ரேஸ் ஓடுற மாதிரி அதுவும் ஹிட் ஆகி இதுவும் ஹிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஆகிடும் ஓடிடின்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜுக்கு இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு, மாஸ்டர் திரைப்படத்துக்குன்ற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச போது பொதுவாக எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு விஷயம் இருந்தது, என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அப்போ கைதி அப்படின்ற படத்தை கார்த்தி நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்தை பார்த்துட்டு தான் விஜய் லோகேஷ் கனகராஜ் வாய்ப்பு கொடுத்தாருன்னு அப்போ பரவலாக ஒரு செய்தி இருந்தது. நாம் கூட சினிமா நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ விஜயனுடைய அடுத்த படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு, அதுக்கும் அதே மாதிரி ஒரு செய்தி உலவுது. என்னென்னா நெல்சன் டைரக்ட் பண்ண இந்த டாக்டர் திரைப்படம் இருக்குல்ல அதை விஜய் பார்த்துட்டாரு. சம் போர்ஷன்ஸ், மொத்த படம் இல்லை ஆனாலும் ஒரு போர்ஷன் அதை காட்டினாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த படத்துக்கு வந்து நெல்சன் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து விருதியாச்சு அப்படின்றாங்க. ஆக இது கூட பார்த்தா இன்னொரு வகையில் ஒரு குட் சைன் தான் நினைக்கிறேன் நான். இல்லை அப்படியே சார், லோகேஷ் கனகராஜுக்கு அதே மாதிரி தான். முதல் படம் வந்தது இங்கே கோலமாவு கோகில வந்தது, ரெண்டாவது படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இங்கே இவருக்கு. இப்போது அந்த அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே படம் பார்த்துட்டாங்க. இதில் என்ன பியூட்டின்னா விஜய் வந்து ஒரு நெல்சனுக்கான படமாக எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. பட் சிவகார்த்திகேயன் இன்னும் மாதம் என்ன பண்ணலான்னு கதை கேட்டுட்ருக்காரு. அதான் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார், விஜய் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சிவகார்த்திகேயன் விஜய் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த நெல்சன் டாக்டர் படத்தை விஜய் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கோட்டப்பள்ளி ராஜேஷ் கூட ஒரு வகையில் ஒரு சாதகமாக. ஏன்னா விஜய் அந்த படத்தை பார்த்துட்டு நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த படம் நல்ல படமாக இருக்கும். ஸோ படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே விஜய் சர்டிஃபை பண்ண படம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த படத்துக்கு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஆக்சுவலாக சார் இந்த படமே கூட லீக் ஆகிடுச்சு இன்டர்நெட்லன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி ஒரு சென்டிமெண்ட் சொன்னாங்க சார். எந்தெந்த படம் அது மாதிரி 1 or 2 scenes லீக் ஆகுதோ அதெல்லாம் பெரிய ஹிட்டுன்னு. அதேமாதிரி இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்தாலும் தெரியாமல் பார்க்கலாம். அந்த சின்ன சின்னதாக படம் பார்த்து இந்த ட்ரெய்லர் விட்டு 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 பெரிய அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்னீக் பீக்னு ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கே ஒரு மரியாதை வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ட்ரெய்லர் மட்டும் டீசர் மட்டும் இருந்தது, ஒரு சீன் போடுறாங்கன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படத்தை வெளில எடுத்து கூட நல்ல டெக்னிக் போல. ஆமாம், இப்போ மூக்குத்தியம்மன் எடுத்துக்கிட்டா கூட அந்த படத்தில் மனோபாலம் நயன்தாராம் சம்மந்தப்பட்ட காட்சி இல்லைன்னா கூட அந்த படத்துக்கு ஒரு பெரிய விமர்சனமாக அது அமைஞ்சது. ஆமாம், பெரிய எல்லாரும் கேட்டினாங்க இந்த காட்சி ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு, யார் தரப்புலையும் பதில் இல்லை. இப்போ லேசாக நாம் திரும்ப திரும்ப அதை ஊடுருவி பார்த்ததில் ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா அந்த காட்சி நீக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த யாருக்கு அந்த ஓடிடி விற்றாங்களோ அங்கே இருந்த லீகல் டிபார்ட்மெண்ட் தான். லீகல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை, மதம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்குரிய காட்சினாலும் நாளைக்கு பிரச்சனை வரும், அதனால் அதை எடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க தான் ஆர்ஜே பாலாஜியை கம்பல் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாதனால தான் அதை அந்த காட்சியை அப்படிங்கிற வரைக்கும் லீக் ஆச்சு. பார்த்தா கம்பெனி இல்லை, கம்பெனி இருக்கிற லீகல் டிபார்ட்மெண்ட் இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ எல்லா படத்துக்குமே உண்டு, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே இதுக்குன்னு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க இன்னொரு தணிக்கை இருக்குது, எப்படி சென்சார் இருக்கோ அது மாதிரி அவங்க தணிக்கை பண்ணதுக்கு பின்னாடி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வெளியாகின்ற செய்தி இதன் மூலம் வெளியில் வரும். ஒரு வகையில் நல்லது தான் அது. சார், மாஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேச வேண்டிய முக்கியமான ஆள் விஜய் சேதுபதி. ஆமாம், ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா விளம்பரத்தில் கொடுத்துருக்காரு, டைட்டிலில் கொடுத்துருக்காரு, கதையிலையும் கொடுத்துருக்காரு, கேரக்டர் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு தனியாக பில்டப் சாங்கே இருக்குது. அந்தளவு பண்ணது பெரிய விஷயம் இல்லை சார். அவர் என்ன பண்ணார்னா, இன்டர்ன் இந்த ரிலே ரேஸ் மாதிரி அவர் ஒரு படம் பண்ணுறாரு பார்த்திபனோட. ஆமாம், அந்த படத்தில் பார்த்திபன் வில்லன், விஜய் சேதுபதி ஹீரோ. துக்ளக் தர்பார் அந்த படத்தில் என்ன சொல்லிட்டாரு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம விஜய் பண்ண மாதிரி பண்ணணும் சார், ஈக்குவலாக பண்ணணும்ட்டாங்க. இந்த விக்ரம் வேதில் இந்த டபுள் ஹீரோ கான்செப்ட் நல்லா வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்துட்டே வர்றாரு. ஸோ அவர் என்ன பண்ணார், ஈக்குவலாக கொடுக்கணும்னாரு. இப்படி இருக்கும்போது அந்த படத்தில் ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் கேள்விப்பட்டேன், அதுக்கு பேரை ராசிமான் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த அதிகமான் மாதிரி ராசிமான். அப்போ தெரியாது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்ட்டு. பட் படம் முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு ஒரு ஸ்டில் லீக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ராசிமான ஒரு போஸ்டரும் அதை கிழிக்கிற மாதிரி இருந்துருச்சு. பார்த்திபன் சீமானுக்கு எதிராக போகிறாரான்னு எல்லா கடை சோஷியல் மீடியா கேட்கணுமா, பைட் கிடச்சா பரப்பிடுவாங்கள. பட் பார்த்திபன் என்ன பண்ணார், இவங்க யாரையும் கவலைப்படல, பதிலே சொல்லலை, நேராக சீமானுக்கு ஃபோன் போட்டு இது எனக்கு தெரியாமல் நடந்தது, இவ்வளோ பெருசாகும்னு தெரியாது, ஐ எம் சாரின்ற மாதிரி சொல்லும்போது, தம்பி இவ்வளோ தூரம் நானும் சினிமாவில் இருந்திருக்கேன், யாரும் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் எந்த கட்சியும் கிடையாது, உங்களுக்கு அரசியல் இதுவும் கிடையாது, எனக்கு தெரியும், அப்படியே வந்தால் கூட வரட்டும், பட் எலெக்ஷனாக இருக்கேன்றதுக்காக ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இல்லை, பார்த்திபன் நல்ல கட்சர், சீமானும் நல்ல கட்சர், சீமானும் சொன்னார். அப்புறம் நான் பாம்பிக்கிட்ட சொல்லிக்கிறேன், அப்படி இருந்தால் இருக்கட்டும். பட் பார்த்திபன் விடாமல் டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணி எப்படியா அதை பேரை மாற்றுங்க சார், நம்மளுக்குள்ள அந்த சங்கடம் வேணாம் அப்படின்னாரு. ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஹீரோ நடந்து கூட இவ்வளோ கெஸ்டர் இருக்குன்றது ஒரு சினிமாவுக்கே ஒரு நல்ல விஷயம். பட் சினிமாவுக்கே நல்ல விஷயம்னு சொல்லும்போது ஒரு சின்ன டவுட்டு, மாஸ்டர் வந்துருச்சு, ஈஸ்வரன் வருமா? ஜன்னத்த கன்னியா ஒரு படத்தில் வசனம் பேசுவார், ரொம்ப பாப்புலரான வசனம், வரும் ஆனால் வராது அப்படின்வார். இது மாதிரி தான் இருக்குது இப்போ ஈஸ்வரன் பண்ண நிலைமை. மைக்கேல் ராயப்பன் பணத்தை செட்டில் பண்ணோன்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை ஃபெடரேஷனுக்கு அமைச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனுக்கும். அவங்க நிச்சயமாக உங்களை கேட்காம படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இந்த ஈஸ்வரன் படத்தை வாங்கி மினிவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தியேட்டர்களை ஒப்பந்தம் செய்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இவங்க இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இந்த பேச்சை கேட்பாங்களா மாட்டாங்களான்ற சந்தேகம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்து நிர்வாகிகள் சிலருக்கே இருக்குது. அதனால் என்ன நினைக்கிறாங்க அவங்கன்னா, இந்த படம் இதையெல்லாம் மீறி ஒரு வேளை நாளைக்கு மைக்கேல் ராயப்பனுக்கு எந்த படமும் செட்டில் ஆகாமல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பொதுவாகவே சிம்புவுக்கு தடை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பெப்சி உட்பட அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறதா கேள்வி பேசுகிறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பெப்சியோ சங்கமோ ஷூட்டிங்கை நிறுத்த ட்ரை பண்ணாது. பட் அது மீறி ட்ரை பண்ணுறாங்கன்னா மேட்டர் சீரியஸ் அர்த்தம். இருந்தாலும் நம்ம இப்படி சொல்லுவோம், என்ன தங்க டைலாகே, வராது ஆனால் வரும் அப்படி வச்சுக்குவோம். நம்ம ரெண்டு ஹீரோ பற்றி பேசுகிறோம்ல சார், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஹைதராபாத்தில் மணி ரத்னம் பிரம்மாண்டமாக பல நடிகர்கள் பல ஹீரோக்கள் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, கார்த்திக், ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, சரத்குமார் இருக்கார், மல்டி ஹீரோஸ் ரஹ்மான் இருக்கார், ரேல்கள் ரவி இருக்கார், கிஷோர் இருக்கார், பார்த்திபன் இருக்கார். இப்படி இவ்வளோ பேரை வச்சுட்டுருக்காரு சொன்னால் வெரி சிம்பிள், ஸ்கிரிப்ட் பக்காவாக இருக்குது, எல்லாருக்கும் எந்த டயத்துக்கு ஷாட்டுன்னு சொல்லிடுறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட் கூட கிடையாது, பிளான்டாக எடுக்கிறாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்கன்னாரு. நான் சும்மா கேட்டேன், சார் நேல்கள் ரவியில் தான் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்களே சார், அப்போ நேல்கள் ரவி என்ன பண்ணுறாருன்னு, அவருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, அவருக்கும் ஒரு நல்ல ரோல் இருக்குது. பட் நான் இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணுறதா இருந்தேன், அந்த ரோல் என்னுடைய டேட் பிரச்சனைனால கிஷோருக்கு போயிடுச்சு. பட் எல்லாரையும் அகாமடேட் பண்ணி இவ்வளோ ஸ்டார்ஸையும் வச்சு சைலண்ட்டாக ஷூட் பண்ணிட்டுருக்காரு மணிரத்னம்னார். இல்லை, மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்கிரிப்டிங்கில் ஒரு இன்டெலிஜென்ட் டைரக்டர். அதனால் சின்ன ரோலாக இருந்தால் கூட ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அவர். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்று பல பேர் முயற்சி பண்ணி முடியாத ஒரு காரியம் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம், அந்த படத்தில் நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கல. அந்த வகையில் இந்த கலைஞர்கள் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். இனி சென்ற சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்படப்பு போட்டியினுடைய முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நட்சத்திரங்கள் அசோக் குமார், திலீப் குமார், ராஜ் கபூர் மற்றும் சுனில் தத். இந்த விடையை பலர் சரியாக ஊகிச்சு எழுதி அமைச்சிருந்தாலும் முதல்ல இந்த விடையை சரியாக சொன்ன மூவர்னா அது குமார் ஃப்ரம் சென்னை, லோகநாதன் அர்த்தநாரி சுவாமி, ராமசாமி கேஆர். இனி இந்த சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்படப்பு போட்டிக்கு வருவோம். இந்த புகைப்படத்திலே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோடு இருக்கின்ற நட்சத்திரங்கள் யார் யாருன்னு கண்டுபிடிச்சாதுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் toureandtalkies.co.